ராஜேஸ்வரி. நெகட்டிவ் வேன் நம்ம வெட்டிக்கிட்டேங்கிறதுனால குழந்தைங்க தமாஷா ஆடி பாடி இருக்காங்க. தப்பா தாராளமா ஆடட்டும் பாடட்டும் பூத்தடிக்கட்டும், நானா வேண்டாங்கிறேன். குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கினாலும் சரி, இல்ல கிளப்லே போய் குடியிருந்தாலும் சரி, அவங்க அவங்க இஷ்டம். எல்லாரும் என் கட்டுப்பாட்டு கடை நடக்கணுங்கிற பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? சொல்றதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்கேன். பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகல பண்ணுவ போறது. வந்த உடனே அவங்க கிட்ட எது பேசலாம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பேச. அவ்வளவுதான், நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன். நீங்க போலாம். அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? போ. குடும்பம் அந்த கட்டுப்பாட்டிலையும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைப்பிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைப்பிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு என் சட்டத்திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல. ஏண்டா, நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? இன்ன ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, இன்னொரு வக்கீலா, இன்னொரு டாக்டரா இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை நாலு பேரும் நாலு பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார், உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்குன்னு போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும். இல்ல வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க. கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதான். ஏ, அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? இந்த கட்டிட்டு அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சீங்க. தினம் தினம் கோர்ட் வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, ரப்பு வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்ல. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காஃபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைனா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசியிருக்க மாட்டான், பேசியிருக்கவும் முடியாது. இவன் நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம், ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போதே இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தியில நிக்க வேண்டியது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்குப்பா தடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டி நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறான், எள்ளு போட்டா கொள்ளாவளையும், இந்த சின்ன குட்டி இந்த வயசுல சில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் போது அவ என்ன பண்ணுவான்? இன்னைக்கு சில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவான். எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து
உங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களையெல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போச்சுன்னு. ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம், திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். உங்க வெட்டிங் அனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துட்டோம். உங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? லட்சுமி, அம்மா இதை கோபத்துல சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி அழுதா போயுமா? எல்லாம் போக போக சரியாயிடும். என்னால இந்த வீட்டுல இனிமே இருக்கவே முடியாது. தனிச்சும் ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ வீட்டு விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைக்கிறது இருக்கட்டும். முதல்ல நான் இங்குள்ள பிரச்சனைகளை நினைச்சு பாத்துருக்கணும். நான் இப்ப கூட வீட்டை விட்டு வெளில போலன்னா என்னால எங்க அக்காவை வாழ விட்டு வீட்டை விட்டு வெளில போன சொன்னாலும் சரிடுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு எங்க அப்பா முன்னாடி நிக்கிறத விட நான் மட்டும் போனா எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நீங்க நினைச்ச மாதிரி 24 மணி நேரமும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தேன். லட்சுமி, நீ எதையும் நினைச்சு போற மாதிரி, ஒருவேளை நீ எனக்கு தெரியாம இருந்து போயிட்டா நான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கி போறேன். போங்க கூட. போயிட்டோமா? போயிட்டோம், சந்தோஷமா போயிட்டோம். சமாதானப்படுத்தி போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன் இப்படி சேர்ந்து யாராவது மாதிரி உள்ள வந்து அவங்க பேச்சு கொடு. சினிமாவில் வருது பயங்கர காட்சி, குழந்தைங்க வீட்டில் இருந்ததுனால சோடி போய் அதை இனிமே நாம தனியா தான் இருக்க போறோம். ஏம்மா, இந்த வீட்ல எல்லாரும் தனி குடுத்தனு போக போறாங்க. தனி குடுத்தா எந்த நாய் சொன்னிச்சு? விளையாட்டா? குழந்தைங்க இல்லாத வீடு ஒரு வீடா? அது உங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன், என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசு வச்சுக்காரு. அப்படின்னா அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. என்ன, நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா, எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோபமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்டுல என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளிய வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், குறைஞ்சா போயிடுவேன். ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டி. நீங்க சொல்லலன்னா செத்தா கூட இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். அது ஓ இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்?
பெட்டியெல்லாம் ரெடியாவை. நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழைச்சு பார்க்கணும். எத்தனை நாள் ஆகுது? இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல. நல்லது கெட்டது தெரிஞ்ச பெரியவங்க தான். ஏன் எல்லாரும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு நடக்கிறேன்? இந்த வீட்டுல எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளவு நாளா நீ பெற்ற குழந்தைகளை ஏன் என்னையும் அடிமையா தானே நினைச்சுட்டு இருந்தேன்? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துவேன், அப்படித்தான் நீ கத்துவேன். 32 வருஷமா வாய முடிந்து பேசாம இருந்தா ஏன்? வீட்டுல நிம்மதி இருக்கணும். 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை நான் பொறுத்துட்டு இருந்தேன். கொண்டாட்சியோட வார்த்தைக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம மதிப்பாங்க. ஆனா நீ நீ ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்க மனசு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே கரைக்க பார்க்க வேண்டிய பாரி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய யுவர் கட்டுப்பாடா? கட்டுப்பாடு நீ போட்ட கட்டுப்பாட்டு. இவ்வளவு நாளா நான் பைத்துக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன், பாலைவனத்துல அனாதை அந்த மாதிரி இருந்தேன். யார வேணாலும் திட்டு, பிள்ளைய திட்டு அடி உதை என்ன வேணாலும் செய், ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ணு அந்த லட்சுமி திட்ட பாரு. தாண்டி என்னால தாங்க முடியல. அவன் எதுக்காக வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? ஏய் இந்த மாதிரி 10 பேர் அவங்க அப்ப விலைக்கு வாங்குவாங்க. ஏதும் அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரம் வாழலாம்னு வச்சுக்க வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு வளர்த்திருக்க மாட்டேன். அவளுக்கு என்ன எனக்கு தான் தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி சீக்கிரம் டாக்டர் போன் பண்ணு, சீக்கிரம் போமா. ஹலோ டாக்டர் கோக்லே, டாக்டர் நான் ஃபாலன்ஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட், டைம் சேஞ்ச் ஓடணுவாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. லுக் டாக்டர், அப்பாயின்மெண்ட் கேன் வெயிட் பட் டெஸ்ட் வில் நாட். இங்க ஒருத்தர் ஊரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், வேற டாக்டர் பாத்துங்க. நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம், ஆனா ஒரு மனுஷனோட ஊர் உங்களுக்கு முக்கியம் இல்ல இல்லையா? உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பார்த்துட்டு வாங்க. This is Thornhill Road number 15, okay? I'm Dr. Kukul. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்துட்டேன். அவரை ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கோ. அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ சீ. ஐ அம் சாரி, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுறது நான் இல்ல, லட்சுமி. ஓ, அப்ப என்ன போன்ல திட்டது நீங்க தானா? அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், அதனால தான் அப்படி பேசுறேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிள் ஜாகிரதையா பாத்துங்க, நான் நாளைக்கு வரேன். ராஜாவுக்கு உடனே போன் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அங்கிளோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ். Thank you.
போனீங்க சார்? என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்கறாளா இல்ல டோஸும் கொடுக்கறாளா? டெலிபோன்ல ஏதோ சொன்னதா? ஓ நான் ரெண்டா படபடன் புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முழிக்க வச்சிருச்சு. என்ன நாங்கெல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது சத்திய பிரமாணம் எடுத்துருக்கோம். ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லட்சுமி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த மனசாட்சிய சத்தி எழுதி புரியுது. இந்த மூணு நாளா அவ உங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவை பார்க்கும் போது நான் கூட அப்படி செஞ்சிருக்க முடியாது. தூக்கம் இல்லாம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டேன்.